பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். நான் இல்லனா பரவாயில்ல. பட பண்ணுது எனக்கு. நான் தான் பக்கத்துல கரல்ல. இல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டுடா. என்னுடைய பேர் சுதா. திருநங்கை சுதான்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திருநங்கைகள் எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய 17 வயசுலேயே நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த ஜெண்டர் ப்ராப்ளம் தான். ரோட்டில் ஒரு குள்ளமாக ஒருத்தரை பார்த்தா உடனே ஒரு சிரிப்பு வரதான் செய்யும். நரிக்குறவர்களை பார்த்தா ஒரு சிரிப்பு வரும். அது வந்து இயல்பு தான். நான் எப்படி அதை ஏற்றுக்கிறேன்னா, இப்போ என்னை பார்த்து ஒருத்தங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு வித்தியாசம் தானே. ஒருவேளை நான் இப்போ வந்து வித்தியாசமாக தெரியாமல் இருக்கலாம். நான் திருநங்கையே ஆகக்கூடிய இந்த ட்ரான்சிஷன் பீரியடில் வித்தியாசமாக தான் இருப்பேன். இப்போ புதுசாக எப்போ யாரெல்லாம் அப்படி மாறி வராங்களோ, பையனும் இல்லாத பொண்ணும் இல்லாத மாறி வரும்போது ஒரு பார்க்கும்போது ஒரு ஒரு தோற்றம் வித்தியாசம் இருக்கும்போது சின்ன பசங்க சிரிக்க தான் செய்யும். அதை வந்து எடுத்துக்கிற விதம் இருக்குது. நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், சிரிச்சுட்டு போட்டோம், என்ன பண்ண முடியும், ஓட்டெல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ஓகே. அந்த இடத்துலையும் நான் ஸ்ட்ரக் ஆகி ஒழிஞ்சு உட்காந்து இதோடு நம்ம வந்துட்டு வாழ்கிறதுக்கு தகுதியில் நினச்சி முடிஞ்சு போச்சு. என் பேர் வந்து தேவி. நான் புக்கத்துறை நடராஜபுரம் கிராமத்தில் செங்கல்பட்டு தாலுக்காவில் இருக்கிறோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட்டால் ஒரு 15 வீடுங்க இங்கே கொடுத்தாங்க. இப்போ எங்களதில் வந்து நிறைய ஒரு போலீஸு, ஃபாஸ்டரு, நர்ஸு, வக்கீல் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து எல்லாமே முதல் திருநங்கைங்களா இங்கேருந்து எல்லாருமே வந்து ஆனதுனால இந்த இடத்துல வந்து எங்களை நிறைய மதிக்கிறாங்க. வணக்கம், என் பேர் சத்யஸ்ரீ சர்மிளா. நான் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர். என் பேர் கமலி. நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். நான் ஒரு கவிஞர், எழுத்தாளர், நங்கையவள் இதழின் துணை ஆசிரியர், திருநங்கை மாத இதழின் தென்சென்னை செய்தியாளர் மற்றும் சமூக ஆர்வலர். என் பேர் ரக்ஷிகா ராஜ். நான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஜெண்டர் நர்ஸாகவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். சிலர் சொல்கிறாங்க திருநங்கைகள் வந்துட்டு ரஃபாக பிஹேவ் பண்ணுறாங்க, ரயிலில் வந்துட்டு காசு கேட்டு தொல்லை பண்ணுறாங்க, அந்த மாதிரி. அது எப்படி நம்ம சொல்கிறதுன்னு சொன்னால், இவங்களுக்கு ஆதரவு இல்லை. எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு ஆதரவு இல்லை. இந்த சின்ன வயசுலேருந்தே சங்கடத்தையே அனுபவித்தவங்க. இவங்க மனசில் வந்துட்டு பெருசாக ஒரு யாரை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வரதில்லை. அப்பா அம்மா, அண்ணன், தம்பி எல்லாருமே எங்களை வெளியில் வரட்டிட்டா, நீ மட்டும் என்ன, நீ என்ன என்னை வந்துட்டு ரொம்ப பாசமாக நடத்த போகிறியான்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு வராத மாதிரி கல் மனசு ஆகிடுறாங்க. அதனால தான் பார்க்குறவங்கக்கிட்ட அவங்களோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, அக்கா டீ சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அப்புறம் அவங்களோட பிஹேவியரை பாருங்கள். ஏன்னா அவங்கள நீங்கள் நம்ம வரும்போதே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, ஐயோ வராங்கன்ற ஒரு பயம் உங்களுக்கும் வந்துடுது. அந்த பயம் உங்கள் முகத்துலையும் தெரியுது, அவங்களும் பார்க்குறாங்க. அதே முகத்தை அவங்க காலகாலமாக பார்த்து சகிச்சுட்டாங்க. இவங்ககிட்ட எவ்வளோ காசை வாங்கின்னு ஓடுவோம், அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வருது. அக்கா நில்லுக்கா, ஒரு டீ குடிக்கா, உட்காருக்கா, எங்கக்கா இருக்கிற, அந்த மாதிரி ஒரு வார்த்தை யாராக பேசினாங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படி க்ளோஸ் ஆகிடுவாங்க. இந்த பையன் நம்மளை அக்கான்னு சொல்லிட்டானே, இவ்வளோ பேர் எதிர்க்க நம்மளை டீ குடின்னு சொல்லிட்டானே, ஐயோ இந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சேன்ற ஒரு பாசம் அவங்களுக்கு பெரிய அட்டாச்மெண்ட்டை உருவாக்கிடும். நாளைக்கு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் எங்கன்னா பார்த்தா கூட சரி, அவங்க கேட்பாங்க, தம்பி பார்த்துப்போப்பா, அந்த மாதிரி. அந்த அதை வந்து யாருமே கொடுக்கறதில்ல அந்த பாசத்தை. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்குது. அதுக்காக அவங்க வந்து காசு பிடுங்கிறது நான் நியாயம்னு சொல்ல மாட்டேன், தவறு தான். அது காசு பிடுங்கிறது தவறு தான், அது சட்டப்படியே குற்றம். ஆனால் அவங்களுடைய கோபத்துக்கான காரணம் இதுவாக இருக்குது. கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நிற்போம். எங்களோடய ஆஃபீஸ் வலசரவாக்கும். 37 நம்பர் பஸ்ஸில் தான் நான் ஏறணும். அந்த 37 நிற்காது எங்களை பார்த்தேன், நம்ப மாட்டேங்க நீங்கள், 37 நிற்காது, நாங்கள் இல்லாத நேரத்தில் மட்டும் நிற்கும். ஏன்னா நாங்கள் ஏறுறது அந்த கண்டக்டருக்கு பிடிக்கல, டிரைவருக்கு பிடிக்கல. அந்த மாதிரி எவ்வளோ நாட்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, என் கூட ஒரு ஒன்று ரெண்டு தோழிகள் வேலை பார்த்தவங்க மறைஞ்சு நிற்பாங்க, பஸ்ஸு நின்றுது ஓடி வந்து ஏறுவாங்க. ஓடி வந்து ஏறினதும் எங்களை சுற்றி பெரிய கேப் இருக்கும், பக்கத்தில் யாரும் நிற்க கூட மாட்டாங்க, நாங்கள் உட்காரவும் முடியாது, எங்கன்னா உட்கார்ந்தா பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமையான காலம். இப்போவும் தான், இப்போ வந்துட்டு இந்த வெர்பல் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸை தாண்டி தமிழ்நாட்டில் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வந்துட்டு எவ்வளவோ பரவாயில்ல, எல்லோரும் ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. இங்கேருந்து வேறு ஒரு மாநிலத்துக்கு நாங்கள் இப்போ நம்ம போகிறோம் வச்சுக்கோங்களேன், எங்கள் மக்கள் அங்கே வந்துட்டு இன்னும் கூட அந்நியமாக தான் பார்ப்பாங்க. கேரளாவில் போயிட்டு ஒரு பழக்கடையில் போயிட்டு நாங்கள் வந்து பழத்தோட விலையை கேட்குறோம், விலையை சொல்லிட்டு திரும்புகிறா, திரும்பிட்டில்
இப்போ இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி அவமானங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதில் கடந்து தான் வந்தாகணும். பலவிதமாய் உன்னை பாடவும் மாடவும், பலவிதமாய் உன்னை பாடவும் மாடவும், பாடிக்கொண்டாடும் அன்பர் பல மதர் சூடவும், உலகம் முழுதும் எனதகமுற காணவும், ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீலலிதா அம்பிகே. என்னோட வாழ்க்கையில் காதல் இருந்தது. ஒரு ஈயே இன்னொரு ஈ மேலே ஏறி உட்காரும் போது எனக்கு மட்டும் காதல் இல்லாமல் இருக்குமா? இருந்தது, எனக்கும் அன்பெல்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு நான் கொஞ்சம் மெச்சூர்ட் சின்ன வயசுலேருந்தே, அதனால எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ்லேயே புரிஞ்சு போச்சு. அடப்போட இருந்துச்சு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஃப்ரீடமான லைஃபு, ஃப்ரீடம் லவ்லேயும் எங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதையும் ஒருத்தர்கிட்ட போயிட்டு அப்படி அடக்கணும், வேண்டாம் போ. பொதுவாக பார்த்திங்கன்னா திருநங்கைகள் வந்துட்டு வாழ்க்கையில் ஆண்களுக்கு இடம் கொடுக்க தான் செய்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் வந்து ஆண்களுக்கு நன்றியும் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கி திருநங்கைகளுடைய இனம் நல்லபடியாக வாழுதுன்னா பெண்களை விட ஆண்களால் தான். ஏன்னா எந்த இடத்துல திருநங்கைகள் போனாலும் அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்ட பழகிறது, அவங்கக்கிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுக்கறது, அவங்களுடைய செக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க கடை கேட்கக்கூடிய இடமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆண்களாக தான் இருக்காங்க. அவங்களோட அந்த மற்ற விஷயத்தை நான் சொல்ல வரல, ஆனால் சப்போர்ட் பண்ணுறது ஆண்களாக இருக்காங்க. அதனால் ஆண்களுக்கு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், நன்றியை பதிவு பண்ணுறேன். அதனால் கூட இவங்க ஆண்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கலாம். இவங்க எல்லா ஆண்கள் மேலே காதல் வச்சுடுவாங்களான்னு சொல்ல இருக்காது. ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் மத்தியில் நான் வேலை பார்த்துருக்கேன் 10 வருஷம். திருநங்கைகளுடைய செக்ஸ் ஒர்க்கர்ஸ் மத்தியில் நான் வேலை பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நான் பார்த்தது என்னென்னா, இவங்க 10 பேர்கிட்ட தன்னோட உடலை விற்று காசு வாங்கிடுவாங்க, கஷ்டப்பட்டுடுவாங்க. ஆனால் அழகழகாக இருப்பாங்க அவங்கெல்லாம். ஆனால் இதோ ஒரு சாதாரணமான ஒரு ஆள்கிட்டே உங்களுக்கு லவ் இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும். அது ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்குது, திருநங்கை செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்குது. அது வந்துட்டு காரணம் என்னென்னா, அவங்க அந்த ஆண்கிட்ட ஏதோ ஒரு மனமோ குணமோ அவனுக்கு பிடிச்சி போச்சு, இவனுங்களுக்கும் பிடிச்சி போச்சு, ஒன்றா இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்கும். ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறன்ற பேரில் யார் யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ எல்லாருமேலாம் காதல் வந்துடவே வந்துடாது திருநங்கைகளுக்கு. அதில் அதை மாதிரி நம்ம நினைக்கவே வேண்டாம். சும்மா எப்படி வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கார்ல இந்த பையன், அழகாக இருக்கிறான், ஒரு லைட்டான ஒரு சைட் இருக்கும் தெரியுமா, அது வேணால் இருக்கும், கடந்து போயிட்டே இருந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு லவ்வர் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான், அவ்வளோதான் அவங்களுடைய லைஃப். குழந்தை தத்தெடுப்பு முறை வந்துட்டு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திருநங்கைகள் தத்தெடுக்காமல் இல்லை. நிறைய திருநங்கைகள் வந்து தத்து எடுத்து வளர்க்குறாங்க, வளர்த்து பெரிய அளவில் ஆளாக்கி அதை கல்யாணம் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு திருநங்கை வந்துட்டு தத்தெடுத்த குழந்தைய டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க. ஒரு திருநங்கை வந்துட்டு தான் தத்தெடுத்த குழந்தைய ஒரு நல்ல இடத்துல திருநங்கை வளர்த்த குழந்தைன்னே சொல்லாமல் அந்த குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு யாரோ மாதிரி போய் நின்று பார்த்துட்டு வந்தாங்க. எப்படின்னா, நான் தத்தெடுத்து வளர்க்குறேன், இப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு ஆண்கிட்ட வந்துட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல தரமாக ஒரு மனிதராக இருக்கிறீங்க, தெரிஞ்ச மனிதர், அவர்கிட்ட வந்துட்டு இது உங்கள் பொண்ணுன்னு கட்டி கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பொண்ணுனே கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அவர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போன திருநங்கைகளும் உண்டு. நான் எப்படி நினைக்கிறேன்னு சொன்னால், தத்தெடுத்து வளர்த்து அந்த குழந்தை வந்துட்டு டிஸ்கிரிமினேஷனுக்கு தான் ஆளாகுது. அது ஒரு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ என்னுடைய பிரச்சனையும் நான் சொல்லிகிட்ருக்கிறேன், திருநங்கைகளுடைய பிரச்சனையை, என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பிரச்சனை இதை விட கொடுமையாக இருக்கும். எங்கள் அண்ணன் வந்துட்டு ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டா, ஏதோ ஒரு சண்டைனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு போடா போகுது அண்ணா, அந்த வார்த்தை கவனிங்க. எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனில் போனாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்துச்சு, அவங்கள வந்து முன்னே கூப்பிட்டு நம்ம நிற்க வைக்கக்கூடாது, அந்த எண்ணம் இருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு. அது ஒரு இந்த மாதிரி திருநங்கை பிறக்கிற வீடுங்களுக்கு நாங்கள் ஒரு அவமான சின்ன மாதிரி, எங்களை வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நான் அப்புறப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்ம தான் அவமானப்பட்டோன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நடந்திருக்கு.
அப்படி இருக்கும்போது நாங்கள் வளர்க்குற குழந்தைக்கு எத்தனை அவமானங்கள் இருக்கும், எத்தனை அசிங்கங்கள் இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை நாங்கள் வளர்த்து அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாளைக்கு அதை போகிற இடத்துலையும் இல்லை அந்த பையன் வந்துட்டு வாழக்கூடிய இடத்துலையும் வந்துட்டு எங்களை வச்சு அதுக்கு பிரச்சனை வரும். அதனால் நான் பார்த்தேன், வேண்டாம் நம்ம வந்துட்டு இப்படியே இருந்துக்குங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். திருநங்கைகளை பெருசாக ஆதரவு கொடுக்கணும், கை நீட்டி அவங்கள தூக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கே கை நீட்டி தூக்கிறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. எல்லாருமே பல ஸ்ட்ரகிள்ஸை அனுபவிக்கிறீங்க. இந்த கொரோனா காலத்தில் இன்னும் கூடுதலாகி போச்சு உங்களுடைய பாரங்கள்லாம், உங்களுடைய கஷ்டங்கள் தான். வி ஆர் ஆல் ஹியூமன், நம்ம எல்லாரும் ஒரே மனிதர்கள். அவங்க திருநங்கையாக இருக்காங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு, அதில் இருக்கக்கூடிய உடல் பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் அவங்க அனுபவிச்சுக்க போகிறாங்க. நம்ம முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம அமைதியாக இருந்துருவோம். அவங்கள வந்து தொல்லை கொடுக்க வேணாம், அந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும். அதுக்காக நீங்கள் வந்து தூக்கி எங்களை மடியில் வச்சுக்கோங்கன்னு சொல்லலை, எங்களை எட்டி ஒதுக்க உங்களுக்கு உரிமையும் இல்லை. நீங்கள் நீங்களாக இருங்க, நாங்கள் நாங்களாக இருந்துக்க. அங்கே பானை மாலை தடியில் பார்த்து கட்டணம் கூட, அங்கே பதக்கி கட்டணம் கூட, அந்த பாஞ்சால கூட கூட எனக்கு தர வேண்டும். மட்டும் பாரு, ஒரு ஐயோ இல்லையா, கராப் கராப் பண்ற, நானா கராப் பண்ணேன்.